ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை டோல்க்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன். இன்றைக்கி மதுரை ஃபிஷ் ஃபார்முக்கு தான் போக போகிறோம். கொஞ்சம் ஃபிஷ்ஷும் கொஞ்சம் அக்சசரிஸும் நான் வாங்க வந்திருக்கேன். இது எங்கள் ஊருக்காரர் நம்ம ப்ரோ, அவர் கொஞ்சம் அக்சசரிஸ் வந்து வாங்கணும். ஸோ அதுவும் கொஞ்சம் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு எனக்கும் கொஞ்சம் ஃபிஷ் கலெக்ட் பண்ணணும், அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஃபிஷ் ஃபார்முக்கு வந்து போகிறேன். வராமி ப்ரீடிங் வீடியோவும் அதுவும் இல்லாமல் பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் வீடியோவும் என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அது கொஞ்சம் பீட்டாஸும் குவராமியும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காகவும் வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு எஸ்எம்கோ கார்டன். இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஃபார்மில் போய் மீட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஃபிஷ் ஃபார்ம் பாலமுருகன் ஃபிஷ் ஃபார்ம். இது அக்வா கார்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்குது. இது ஒரு குட்டி ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பட் இங்கே இருக்க கப்பீஸோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபார்மோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நம்ம வந்து இங்கே கப்பீஸ் வந்து எடுக்க வந்திருக்கோம். இங்கே வந்து நான் ஆஃப் பிளாக் கப்பீஸ் ஏற்கனவே எடுத்திருக்கேன். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதை பார்க்காதவங்களுக்கு நான் மேலே வீடியோ வந்து கார்டில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வாங்க போகிற கப்பீஸ் வந்து ஸ்னேக் ஸ்கின் தான் நான் வாங்க போகிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ்டு வெரைட்டியும் இங்கே கிடைக்கும். நான் மிக்ஸ்டு வெரைட்டியில் கொஞ்சம் ஃபீமேல்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கிட்டு மேல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்னேக் ஸ்கின்ல வாங்க போகிறேன். இது வந்து எல்லாமே ஒரிஜினலாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ்டு தான். இருந்தாலும் எனக்கு பேரண்ட் சைஸே வந்து கிடைக்குது அப்படின்றதுனால நான் இங்கே வந்து எடுக்க வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் இங்கேருந்து ரோசனேரியா பிளான்ட்டும் நான் இங்கே வாங்க போகிறேன். ஸோ இதான் வந்து ரோசனேரியா. என்கிட்ட ஃபுல்லாகவே வந்து ரோசனேரியா வந்து கிராஷ் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே நிறைய வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நான் வாங்கிட்டு போகலான்ட்ருக்கேன். ஸோ இந்த கப்பீஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நேராக வந்து அக்வா கார்டன்ஸ்க்கும் லைவ் டிராஃபிக்ஸ்க்கும் வந்து போயிடலாம். அங்கே தான் வந்து வாங்க போகிறேன் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ். வேறு எதுவும் இங்கே வாங்கலை. கப்பீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நம்ம அக்வா கார்டன்ஸ்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ போக போகிறது அக்வா கார்டன்ஸ்க்கு தான் போக போகிறோம். ஸோ நேற்று நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துருந்தார் எனக்கு, ஃபிஷ் நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்வா கார்டனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். வந்தாச்சு, இங்கே தான் வந்து கொஞ்சம் ஃபிஷ் வந்து இந்த டாஸ்க் வராமி இதெல்லாம் இங்கே தான் வாங்க போகிறேன். ஹனி குவராமி நான் உள்ளே போங்க, உள்ளே போங்க. ஹனி குவராமி இதெல்லாம் இங்கே தான் வாங்க போகிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபார்முக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து ஃபார்மை லைட்டாக சுற்றி பார்த்துட்டு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கோல்ட் ஃபிஷ் வந்து நிறையா இருக்குது. நேற்று வந்து இதுதான் வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. பேரண்ட் சைஸ் கோல்ட் ஃபிஷ் ஏதாவது சிக்கிச்சு அப்படின்னா வாங்கலாம். ஆனால் எல்லா டேங்க்லேயும் கொஞ்சம் மெடிசன் போட்டு வச்சுருக்காங்க, அதை என்னால் பார்க்க முடியுது இந்த ரெய்னி சீசன் அப்படின்றதுனால. ஸோ அது செட் ஆகலை அப்படின்னா நம்ம ஃபிஷ் வந்து கொஞ்சம் டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பாண்டாமலையெலாம் நல்லா நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இது கொஞ்சம் ஷார்க் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து ஷாப்புக்கு வந்து போயிட்டுருக்கு. இந்த ஃபார்மோட ஃபுல் ரிவ்யூவை வந்து நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவையும் நான் கார்டில் வந்து கொடுக்குறேன் லிங்க்காக. நீங்கள் அதை பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய வந்து ஷார்க் வந்து இருக்குது, பிளாக் ஷார்க்கு. இது பாருங்கள், நல்ல சைஸ். எல்லாமே வந்து ஷாப்புக்கு பேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோல்ட் ஃபிஷ் நம்ம பார்க்க போகிறோம். கோல்ட் ஃபிஷ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். கோல்ட் ஃபிஷ் வந்து சில ஃபிஷ் வந்து சிக்காக இருந்துச்சு. ஸோ நம்ம டேங்கில் போட்டோன்னா கொஞ்சம் செட் ஆகாது. இருந்தாலும் பார்க்கலாம் கோல்ட் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு. ரெக்கவர் ஆகிடும், மெடிசன் போட்டிருக்காங்க. ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து சரியாயிடும். நம்ம மெடிசின் போட்டோடனே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம டேங்கில் டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம குவாரண்டைன் பண்ணி அப்புறமா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ப்ரீடிங்க்கும் உடனே யூஸ் பண்ண முடியாது. என்னோடய கோல்ட் ஃபிஷ் வந்து கொஞ்சம் சிக்காக இருக்குது. ஸோ இந்த
பிளாக் ஸ்பாட்டும் பிளாக் பேச்சஸும் வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் கோல்ட் ஃபிஷ் பார்த்தேன். ஸோ இதையும் நம்ம குவாரண்டைன் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம ப்ரீடிங்க்கு விடுறதுக்கு. ஸோ அதனால் கோல்ட் ஃபிஷ் வேணால் நம்ம விட்டுடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு கிளிப்காக மட்டும் வேணால் காட்டுறேன். இதுதான் நம்ம வாங்க வந்த குவராமி. பட் டார்க் குவராமியும் இல்லை, ஹனி குவராமியும் இல்லை. நம்ம லைட் டிராஃபிக்ஸில் போய் பார்க்கலாம். டார்க் கிடச்சினாலும் சரி, இல்லை ஹனி கிடச்சினாலும் சரி அங்கே வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே ஃபீமேல்ஸ் கொஞ்சம் கிடைக்கல. ஸ்பாட்டரில் வந்து ரெண்டுமே கிடைக்குது, மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். அதுவும் இல்லாமல் ஒயிட்டு, எல்லோ, ப்ளூ இது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஸ்பாட்டட் குவராமி வேணாம். எனக்கு டார்ஃபும் இல்லைன்னா வந்து ஹனி குவராமி தான் வந்து ப்ரீட் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் அங்கே போய் பார்க்கலாம். நல்ல சைஸில், நல்ல கலர்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். குவராமிஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல சைஸில் இருக்குது, ப்ரீடிங் சைஸ் தான். நிறையா எக்ஸோடு இருக்குது சில ஃபிஷ்லாம். இது வந்து மேல் குவராமியில் ஸ்பாட்டடில் எல்லோ கலர். ஓகே, நம்ம இதை விட்டுடலாம். இன்னொரு கஸ்டமர் வாங்கிட்டுருக்காங்க ஃபிஷ்ஷு, குவராமி அவங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. மற்ற ஃபிஷ் எதுவுமே நமக்கு செட் ஆகலை, குவராமியும் செட் ஆகலை, கோல்ட் ஃபிஷ்ஷும் செட் ஆகலை. ஸோ இங்கே நம்ம பீட்டாஸ் வந்து எடுத்துக்கலாம். பீட்டாஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல கலரேஷனில் நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. ஆஃப் மூன் இருக்குது, க்ரௌன் டைல் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இன்னொரு விஷயம், பேர் ஃபீமேல்ஸும் வந்து இருக்குது. நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் அக்வா கார்டன்ஸை, நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், மஸ்டர்ட் கேஸு, அதுலேயும் வந்து க்ரீன், ப்ளூ சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபீமேல்ஸும் வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம வந்து ஒரு பேர் வாங்கிக்கலாம் இதிலேருந்து. எனக்கு இங்கே கோல்டன் எல்லோவில் வந்து ஒரு ஓஹெச்எம் இருந்துச்சு, அது எனக்கு பிடிச்சது. ஸோ அந்த ஒரு பேரும் ஒரு கேலக்ஸி கேலக்ஸி ஓஹெச்எம்மும் நம்ம எடுத்துக்கலாம். பீட்டாஸ் நான் எடுக்கிறதுக்கு ரீசனே நீங்கள் ப்ரீடிங் வீடியோஸ் வந்து கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து எடுக்கிறேன். இல்லைனா இந்த டைமில் நான் பீட்டாஸ் எடுக்கவே மாட்டேன். ஆனால் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆக போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஒர்க்காக போயிட்டுருக்கு, நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுற வேலையா. ஸோ அதனால் நான் எந்த ஃபிஷ்ஷுமே இப்போ வாங்காமல் இருந்தேன். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க பீட்டா வந்து இந்த கோல்டன் எல்லோ தான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதுக்கு பேரும் இருக்குது. ஸோ அதனால் எடுக்க போகிறேன், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கேலக்ஸி ஓஹெச்எம் இருக்குது, அதுக்கு என்ன ஃபீமேல் தான் வந்து கிடைக்கல. பட் அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் ஒரு ஃபீமேல் எடுத்திருக்கேன். இது எதுவுமே இப்போ சடனாக ப்ரீட் பண்ணிட முடியாது, எப்படியும் ஒரு 15 to 20 days ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தேதி தான் வந்து நம்ம ப்ரீட் பண்ணணும், பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு சென்னையிலேருந்து ரெண்டு பேர் பீட்டாஸ் வந்துட்டுருக்கு, ஒரு ஃபுல் ரெட் ஓஹெச்எம்மும் ஒரு ஃபுல் ஒயிட் ஓஹெச்எம்மும் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதை நான் வந்து உடனே ப்ரீடிங் விட்டு காட்டுறேன். பட் இது எனக்கு பிடிச்சது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறேன். இப்போ நம்ம லைட் டிராஃபிக்ஸில் குவராமி வந்து போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே நம்ம நேராக போயிடலாம். என்ன கௌரவம்? இல்லை அது வேணாம், ஸ்பாட்டட் தானே, ஸ்பாட்டட் வேணாம். குமைக்கிட்டியா தண்ணி? இது கொஞ்சம் எக்ஸோட இருக்கிற மாதிரி எடு தம்பி. இது எக்ஸோட இல்லையே, ஹனி குவராமி இங்கே மேல் இல்லை. ஸோ ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஃபீமேல் போதும் ஹனி குவராமியில். எனக்கு ஒரு
மேல் மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. மற்றபடி டார்க் பிராமி கொஞ்சம் நம்ம நிறைய வாங்கிக்கலாம். டார்க் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கான், ஸோ அது மட்டும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் எடுக்கலாம். இன்னொரு ஒன்றே ஒன்று அந்த மேலே எடுத்துரு, மேலே கூட எடுத்துரு. குராமியில் மேல் மட்டும்தான் நல்ல கலரேஷனோடு இருக்கும், நல்ல டார்க்காக இருக்கும், நல்ல அழகாக இருக்கும் பார்க்க. ஃபீமேல்ஸ் வந்து அந்தளவுக்கு கலரேஷனோடு இருக்காது. இப்போ நம்ம ஃபீமேல்ஸ் வந்து எடுத்துட்டோம், இப்போ மேல்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஃபீமேல் வந்து கலர் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மேல் பாருங்கள் நல்ல கலரேஷனோடு இருக்குது. இப்போ ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டோம். இப்போ நம்ம அக்சசரிஸ் மட்டும் தான் கொஞ்சம் வாங்கணும். அதுக்கு முன்னாடி அக்வா கார்டன்ஸில் வந்து இப்போ புதுசாக டாக் ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதை நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து எங்களோட டாக் ஃபார்ம் தான். இதை நான் ஃபுல்லாக வந்து எடுக்கலை, ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் மட்டும் காட்டியிருக்கேன். யாராவது டாகில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸோட வரவேற்பை பார்த்துட்டு நான் அதிலிருந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுத்து போடுறேன். இங்கே வந்து நிறைய டாக்ஸ் இருக்குது, செயின்ட் பர்னர் இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ராஜபாளையம் இருக்குது, சிப்பி பாறை இருக்குது, டாபர் மேன் இருக்குது. ஸோ நிறையா வெரைட்டிஸ் டாக் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் கிராடன் பார்த்தேன், அது இல்லாமல் ராட் வீலர் பார்த்தேன். ஸோ ஃபார்ம் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாட்டுக்கோழியும் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. சண்டை சேவல் அப்படின்ற அந்த நாட்டுக்கோழியும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன் இந்த ஃபார்மை பற்றி. அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், பட் நான் எதையுமே வந்து கிளிப்ஸாக எடுக்கலை. இதில் நான் வந்து உங்களுக்கு கிளிப்ஸ் காட்டியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபிஷ் லவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்றதுக்காக நான் பெருசாக இதை வந்து எதையும் எடுக்கலை. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாக வந்து போடுறேன். இது இங்கே ஃபுல்லாக வந்து கோழி வச்சுருக்காங்க. இது வந்து பாருங்கள் கிராடன், பார்க்க தான் உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக இருக்குது, தொத்துக்கால் போட்டுச்சுன்னா என்னோட பெருசாக இருக்கும், அந்தளவுக்கு பெருசு. செயின் பர்னர் இதை விட பெருசு. நான் என்னென்ன அக்சரிஸ் வாங்கியிருக்கேன், என்னென்ன ஃபிஷ் வாங்கியிருக்கேன், இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய டேங்க் செட்டப் இது எல்லாத்தையும் நான் வந்து ரேக் செட்டப்பாக வந்து மாற்றிட்டுருக்கேன் என்னோடய டேங்க்ஸ் எல்லாத்தையும். ஸோ அது கொஞ்சம் நீட்டான அப்பியரன்ஸாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நிறைய ஃபிஷ் இருக்கிறது, ஒரு டூர் மாதிரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோடய ஃபிஷ் ரூம் டூர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அப்படி செகண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.